அலாமலைக்கம் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சங்கு பூட்டி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புது நேரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வெல்மணி எம்திக்கிங்க. வாங்க ஆசாலியோட வீட்டு சமையல சமைக்கலாம். நம்ம இன்னைக்கு சங்கு பூ எடுத்துட்டு போய் நம்ம ஒரு டீ போடலாம். அதுக்கு தான் இன்னைக்கு சங்கு பூ வந்து நம்ம செடியில பிரெஷ்ஷா பறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த டம்ளர்ல இருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நாலு பூ மட்டும் எடுத்துருக்குறோம். இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம பூ வந்து அதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கெட்டு போய் பிரச்சனைக்கெல்லாம் சரியாகும். இந்த மாதிரி வந்து முடி நல்லா கலராக வாடத்தையே வளரும். நமக்கு வந்து எல்லா வகையிலும் சத்து உள்ள பூ சங்கு பூ வந்து உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. கண் பார்வைக்கு, முடி வளர்கிறதுக்கு எல்லா இதுக்கெல்லாம் நல்லது. அதனால நம்ம வந்து இன்னைக்கு சங்கு பூட்டி இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். சங்கு பூ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ செடியில் பறிச்சிருக்கோம். நம்ம வீட்லேயே வச்சுருக்கோம் சங்கு பூவு. வீட்டில் வைக்கிறது எதுக்கு வைக்கிறதுன்னு சொல்லி இன்னொரு வீடியோ நம்ம கொடுப்போம். இன்றைக்கி சங்கு பூ வந்து டீ எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். சங்கு பூக்கு டீ வந்து டீக்கு வந்து தண்ணி அளவாக ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு நாலு பூ எடுத்துக்கலாம். நாலு பூ நம்ம சேர்த்துருக்கோம் அதில். இப்போ வந்து இந்த பூ வந்து நம்ம உள்ளே போ சேர்த்துருக்கோம். அது வந்து நல்லா கொதிக்க கொதிக்க அந்த கலர் வந்து நம்ம கல்ல ப்ளூ கலராக வரும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சு வடிச்சுக்கணும். ஆனால் இந்த பூனோட வந்து நல்ல பெண்களுக்கு வந்து நல்ல மருத்துவ குணம் உடையது. நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இது சரி வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வரலாம். சரி வீட்டில் நல்லா கூலிங் கிடைக்கும் வெயில் காலத்தில். அதுக்காக வேண்டி நம்ம இந்த செடி வந்து நிறையா வீடுகளில் வச்சுருக்காங்க. இப்போ நாமளும் வச்சுருக்கோம் வீட்டில். இது வந்து நல்லா கொதிக்க கொதிக்க அந்த கலர் வந்து நல்லா சேஞ்சாயிடும். நல்லா ப்ளூ கலர் ஆயிரும். இப்போ வந்து நம்ம அந்த பூ கொதி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் அந்த கலர் வந்து நல்லா இருந்து ப்ளூ கலர் வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இறக்கி வடி கட்டிக்கணும். இப்போ நமக்கு கொதிச்சு வந்துருச்சு, ப்ளூ கலராக ஆயிருச்சு. இந்த கலர் சேஞ்ச் ஆகணுன்னா நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து நமக்கு வெது வெதுப்பான சூடாக இருக்குது. நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம இதோடு வந்து கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்தனோடனே நமக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு இனிப்புக்காக வந்து கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அந்த மாதிரி உடம்புக்கு நல்லா ஆரோக்கியம். இது சங்கு பூவில் வந்து நமக்கு நிறையா மருத்துவ குணம் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு டீ போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.